மெரினா கடலுக்கு ஒரு பெண் உங்கள்கிட்ட திரும்பி பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஷேரை நீங்க 40 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது நல்ல கம்பெனி அங்கிறதுக்கு இன்ஃபோசிஸ் நல்ல ஃபார் எக்ஸாம்பிள். எல்லாரும் நார்மலாக கதை சொல்றச்ச இவர் வச்சிருந்தாங்க அவர் வச்சிருந்தாங்கன்னாங்க. என்னோட ஒரு க்ளோஸ் நண்பன், அவனோட மாமா மாமியும் பசங்க கிடையாது, அவங்க வந்து ஷேர்ஸில் டீல் வாங்கி வைப்பாங்க. 1990 அவங்க வந்து இன்ஃபோசிஸை ஐபிஓவில் ஒரு 10,000 ரூபா போட்டு வச்சுருந்தாங்க. ரெண்டு பேருமே பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களால வாங்க முடிஞ்சது அன்றைக்கி வாங்கி வச்சுருந்தாங்க. இது அன்றைக்கி போட்ட 10,000 ரூபா இன்றைக்கி அவங்கள்ட்ட அந்த ஷேர்ஸ் இருக்குது. 2018 எண்டில் அது 4 கோடி ரூபா ஒர்த் ஆகிடுச்சு. இன்ஃபோசிஸ் வந்து ஏறி இறங்கி பெல்வெதர் கம்பெனியாக இருந்து நாராயணமூர்த்தி வந்து நாராயணமூர்த்தி போய் அடுத்தாள் வந்து அடுத்தாள் போய் என்னெல்லாமோ நடந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஐடி கம்பெனிஸ் ஆர் நாட் ஃபேவர்டு இன் தி மார்க்கெட். அதெல்லாம் வந்து மெச்சூர்டு ஃபேஸு அது இதுன்னு உங்கள் புரோக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அன்றைக்கி 10,000 ரூபா போட்ட கம்பெனி இன்றைக்கி 4 கோடி ரூபா. அந்த 4 கோடி ரூபாய்க்கு இருக்கிற ஷேர்ஸுக்கு வருஷத்துக்கு 500,000 ரூபா டிவிடெண்டாக வந்துட்ருக்கு. நியர்லி 1 கோடி ரூபா அவங்க டிவிடெண்டாகவே வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. இன்றைக்கி என்னென்னா அவங்களோட பென்ஷனே தேவைப்படாது. அங்கேருந்து வர டிவிடெண்ட் அமௌண்ட்லேயே வந்து அவங்க வந்து இந்த மாத செலவெல்லாமே முடிச்சிருவாங்க. மீதி போடுற மீதியெல்லாம் இருக்கும். இது மாதிரி பல கம்பெனி உண்டு. டாக்டர் ரெட்டி, ஐடிசி, இது மாதிரி இருக்கும். எல்லா கம்பெனியும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல கம்பெனியை நீங்கள் கரெக்டான விலையில் கரெக்டான டைம் வாங்கிட்டு 30-40 வருஷம் அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். உங்களோட நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், வெல்த்தை கொடுக்கும். எந்த ரியல் எஸ்டேட் பில்டிங்கோ இல்லை லேண்டோ கோல்டோ இல்லை பாண்டோ இது மாதிரி வெல்த்தை கொடுக்காது. இதனால் ஆனந்த் சார் சொன்னாரே, நாளைக்கு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது வாங்கிடாதீங்க. நான் திரும்பி சொல்கிறேன், நல்ல கம்பெனி, கம்பெனி நல்லா இருந்தாலும் என்ன விலை கொடுக்குறீங்கிறது முக்கியம். ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, அதாவது விலை கொடுக்கறது நீங்கள் கொடுக்கறது பைசா. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது வேல்யூ. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியை நல்ல கம்பெனிங்க ரொம்ப ஜாஸ்தி விலைக்கு வாங்கினா அது பல வருஷத்துக்கு நீங்கள் போட்ட பணம் திரும்பி வராது. அதே ஒரு மோசமான கம்பெனி நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினாலும் ரொம்ப நட்டம்தான். ஆனால் நீங்கள் நல்ல கம்பெனியை வாங்கிட்டாலும் மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல கம்பெனியை கரெக்டான விலைக்கு வாங்கினா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். ஆனால் அது மாதிரி பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி கரெக்டாக வாங்கினீங்கன்னா நிறைய பல 100 மடங்கு லாபம் கொடுக்கும். 10,000 ரூபா எங்கே, 4 கோடி ரூபா எங்கே? 10,000 ரூபா 1990s போட்டது, இன்றைக்கி விளையாட்டாக போட்ட 10,000 ரூபா இன்றைக்கி 4 கோடி ஆகிடுச்சு. இது மாதிரி பல கதைகள் இருக்குது. அதனால் இன்வெஸ்டிங் பற்றி படிங்க, டெய்லி ஒரு புஸ்தகம் படிங்க, டெய்லி 2 பேப்பர் படிங்க, நீங்களும் பலன்படுங்க. உங்கள் குடும்பமும் பணக்காரமானோம், செல்வமும் பணமும் உங்கள் குடும்பத்துக்கும் சேரணும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. பெல் ஐக்கானை தட்டினீங்கன்னா எப்போல்லாம் புது வீடியோ வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற இமெயிலில் ஒரு மெயில் அனுப்புங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். 2 வாரம் நான் பிஸியாக இருந்ததுனால சில மெயில்களுக்கு என்னால் பதில் சொல்ல கொடுக்க முடியல. கூடிய சீக்கிரம் எல்லா மெயிலுக்கும் நான் பதில் போடுறேன். உங்கள் மெயிலை அனுப்பிச்சிக்கிட்டே இருங்க. அதை படிக்கணுங்கிறதுக்கு நான் ஆவலாக காத்துக்கொண்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.